நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கோ அல்லது ஒரு இண்டெக்ஸோ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் எடுக்கலான்றதும், அதேமாதிரி நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா செல் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் எடுக்கலான்றத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலையும் நான் இதோட சேர்த்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஜிரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் மற்றும் ஆலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பமுள்ள ப்ரோக்கரேஜில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லேர்னிங் பண்ணுறதோட சேர்த்து ஏர்னிங்கும் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட லேர்னிங்கோட சேர்த்து உங்களோட ஏர்னிங்ஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்பவுமே அவசியம். இப்போ நம்ம என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஆப்ஷன் செயின். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மூணு டைப் இருக்குது. ஒன்று அட் த மணி, இன்னொன்று இன் த மணி, இன்னொன்று அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15924 இருக்குது. இந்த 924 நியரில் இருக்கக்கூடியது வந்துட்டு அட் த மணினும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த மணினும், அதை தாண்டி இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் த மணினும் சொல்லுவாங்க, அதாவது காலுக்கு. அதே மாதிரி புட்டுக்கு வந்துட்டு இதில் அப்படியே தலையிடலாம், சரிங்களா? இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணியை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டது. ஸோ நம்ம அதை பற்றி டீடைல்டாக பேச வேண்டாம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணுன்றதை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது இந்த இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு கொடுத்துக்கிறாங்க. 15900, 15950, 16000 இதெல்லாமே வந்துட்டு அந்த நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம சூஸ் பண்ணுறோம்னா இதெல்லாம் தான் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சரிங்களா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கு அல்லது இண்டெக்ஸை பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்குண்டான வீடியோஸ் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது ஆப்ஷன்ஸை நம்ம பை பண்ணும்போது நீங்கள் இந்த மணியில் பை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது, சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு 15924 இருக்குது அப்படின்னா நீங்கள் 15800, 15700, 15600 இந்த மாதிரி இந்த மணியில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டே வரும்போது உங்களுக்கு மற்ற ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜீரோவில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த மணியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டுமே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூவில் முடியும், சரிங்களா? இந்த மணியை தவிர்த்த மற்ற அட் த மணியாகட்டும் அவுட் ஆஃப் த மணியாகட்டும் எல்லாமே வந்துட்டு ஜீரோ வேல்யூவில் தான் முடியும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் இருக்குது, சரிங்களா? அடுத்ததாக செல்லிங், ஆப்ஷன்ஸ் செல்லிங். இப்போ ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைவான அமௌண்ட் இருந்தாவே ஆப்ஷன்ஸில் பையிங் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மணி சூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதே நம்ம செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் செல் கொடுக்குறேன், செல் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தேவைப்படும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையை விட இதில் அதிக அளவில் உங்களுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த செல்லிங் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த மணி இல்லைன்னா அவுட் ஆஃப் த மணி எடுக்கலாம், சரிங்களா? இந்த ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறேன். இதில் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த மணி அண்டு அவுட் ஆஃப் த மணியில் தான் ப்ராஃபிட் வரும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்சிக் வேல்யூ அதிகம் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூவை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குன்றதை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது அவுட் ஆஃப் த மணியில் தான் அதிகமாக இருக்கும், அடுத்ததாக அட் த மணிலையும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அட் த மணி அண்டு அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறத அட்வைசபிள், ஓகேங்களா? என்ன ரீசன்னா நீங்கள் வந்துட்டு பெரும்பாலும் எக்ஸ்பிரி டேயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அட் த மணியாகட்டும் இல்லை அவுட் ஆஃப் த மணியாகட்டும் உங்களுக்கு எல்லாமே ஜீரோவில் முடிஞ்சிடும். அப்போ ஆப்ஷன் செல்லிங் எடுக்கிறவங்களுக்கு ஜீரோவில் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ நீங்கள் அட் த மணி அண்டு அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது.
அதுவும் குறிப்பா எக்ஸ்பிரி டே சமயத்துல வந்து செல்லிங்கை சூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இரண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணும் போது, இல்ல பை பண்ணும் போதா அல்லது செல் பண்ணும் போதா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பையிங்கில தான் அதிகமான ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் குறைவான அமௌண்ட் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டும் வந்துட்டு 5 மடங்கு 10 மடங்கு ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க செல்லிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா உங்களுக்கு தேவைப்படும். ரொம்பவுமே அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் உங்களுக்கு வெறும் 10,000 15,000 அதோட உங்களுக்கு லாஸஸ் முடிஞ்சிடும். ஆனால் இதில் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா இந்த மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் அதிக அளவில் சக்ஸஸ் ஆகிறாங்களா இல்லை செல்லர்ஸ் அதிக அளவில் சக்ஸஸ் ஆகிறாங்களான்னு கேட்டால் செல்லர்ஸ் அதிக அளவில் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜீரோவில் முடியறனால அந்த எக்ஸ்பிரி டே சமயத்தில் வந்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே ஜீரோவில் முடியறனால செல்லர்ஸ் வந்துட்டு அதிக அளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அது நம்ம கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணால் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நிலையானதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் மார்க்கெட் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம், சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸுங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க. நம்ம அதில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ரொம்பவுமே கவனமாக ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நிஃப்டி 15 இருக்குன்னா இதில் 50 கம்பெனிகளோட ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டாக்கை விட அதிகமான வால்டிலிட்டி இதில் இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம எந்த நேரத்தில் ஏறுது எந்த நேரத்தில் இறங்குதுன்னு நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது ஏவரேஜ் பண்ணுறது அண்டு ஹெட்ஜிங் பண்ணுறது, இது போன்ற முறைகளை நம்ம வந்து ப்ராப்பராக கற்று வச்சுக்கிறது நல்லது. இந்த ஏவரேஜ் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காகட்டும் நான் கூடிய விரைவில் வந்துட்டு நான் உங்களுக்கு லைவ் டெமோஸை நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணதோட நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு இல்லாமல் அது உங்களுக்கு லாஸ் ஆகிற சமயத்தில் கூட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஹெட்ஜிங் அண்டு ஆவரேஜ் இதெல்லாமே நீங்கள் பண்ணி உங்களோட கேபிட்டலை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேட் பண்ண தேவையில்லை, ஓவர் நைட்லேயே வச்சு பண்ணுங்கள். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ராடேல வந்து எந்த லிவரேஜும் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தர்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஓவர் நைட்டில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு டைமிங் இருந்ததுன்னா அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் மார்க்கெட் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும்னு தோணுனா, ஓகேங்களா? இப்போ அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீக்லியில் எடுக்காமல் மந்த்லி இல்லைனா அதுக்கடுத்த மந்த் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களோட அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும், சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன தான் உங்களுக்கு கீழே இறங்கினாலும் திரும்பவும் ரெக்கவர் ஆகத்தும் செய்யும், சரிங்களா? ஒரு வால்டிலிட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்குண்டான டைம் பீரியட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான டைம் வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு உங்களுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறனால அதிக அளவிலான ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஆப்ஷன்ஸ் நம்ம எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு சில பயனுள்ள தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.